முதியோர்களுக்கு ஜனநாயக கடமை ஆற்றக்கூடிய வகையில் கடந்த முறை தேர்தலின் போது புதிய நடைமுறையை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியது. அந்த வகையில் தற்போது 80 வயதாக இருந்த வயது உச்சவரம்பை 85 உயர்த்திருக்கிறது தேர்தல் ஆணையம். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியர் சுசிரா. சுசிரா, ஏன் இந்த மாற்றம், தற்போது எவ்வளவு பேர் இதன் மூலமா பயன்பெற வாய்ப்பு இருக்கு? மூத்த குடிமக்கள் தேர்தல் வாக்களிக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த வாக்களிப்பதற்கான நடைமுறையில் தற்பொழுது தேர்தல் ஆணையமானது புதிய மாற்றத்தை கொண்டு வந்தது. கடந்த 2020 முதல் தபால் வாக்குகள் செலுத்துவதற்கான அந்த மூத்த குடிமக்களுடைய வயது வரம் என்பது 80 தொடங்கும் என்ற ஒரு அறிவிப்பை தேர்தல் ஆணையம் கடந்த 2020 வெளியிட்டிருந்தன. தற்பொழுது அந்த நடைமுறையில் 80 85 வயது வரம்பை உயர்த்தி தற்பொழுது தேர்தல் ஆணையமானது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 11 சட்டசபை தேர்தல்களில் 80 மேற்பட்ட வாக்காளர்கள் 2-3% பேர் மட்டுமே தபால் வாக்குகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள் எனவும், மற்றவர்கள் நேரில் சென்று வாக்களிக்கவே விரும்புகிறார்கள் என்ற ஒரு தகவலானது, தரவுகள் என்பது மாநில தேர்தல் ஆணையர்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட நிலையில் இந்த ஒரு மாற்றத்தை தற்பொழுது தேர்தல் ஆணையமானது செய்திருக்கிறது. டெல்லியில் நடைபெற்ற மாநில மற்றும் யூனியன் பிரதேசத்தினுடைய தேர்தல் ஆணையர்கள் கூட்டத்திற்கு பிறகு இந்த ஒரு முடிவு என்பது எடுக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் 1.75 கோடி மக்கள் 80 மேற்பட்ட மூத்த குடிமக்களாக அவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் என்ற அடிப்படையில் அவர்கள் குறிப்பிடத்தக்கது. இவர்கள் பெரும்பாலானோர் நேரடியாகவே வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்களிப்பதே விரும்புகிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த வயது உச்சவரம் என்பது உயர்த்தப்பட்டுள்ளது என்ற ஒரு விளக்கத்தை தேர்தல் ஆணையமானது விளக்கியிருக்கிறது. அனைத்து மாநிலத்தினுடைய தேர்தல் அதிகாரிகளுக்கும் இது தொடர்பான ஒரு அறிக்கை என்பதும் சுற்றறிக்கை என்பதும் விடுக்கப்பட்டுள்ளது எனவும், இந்த தேர்தல் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் 85 மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மட்டுமே தபால் வாக்கு மூலம் வாக்குகள் அளிக்க முடியும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்போது தேர்தல் ஆணையமானது வெளியிட்டிருக்கிறது. உங்களுக்கு விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.